தனிச்சு நிற்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அண்ணாமலை அவர்கள் விரும்புவதே தனிச்சு நிற்கணும், பாரதிய ஜனதா அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இல்லைன்னா தான் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கிற ஒரு கருத்தை பதிவு. இல்லை, அதான் அவருடைய சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதமும் விளக்கம் சொல்ல முடியாது. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அகில இந்திய தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதன்படி தான் நடக்கும். இல்லை, அது அவருடைய கட்சி, அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அகில இந்திய தலைமையினுடைய முடிவை வந்து ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வெளிப்படுத்தினதுக்கான வானதி சீனிவாசன் கூட அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கான ஒரு அதிருப்தி அண்ணாமலை அவர்களுக்கு எழுதுவதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு? இல்லை, அதாவது எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிங்கிற முறையில் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கும். இல்லை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கல. இல்லை, அதாவது இதுவரையிலும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் யாரும் தனியாக போட்டி போடுறதில்லை. யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி, காங்கிரஸ், திமுக, பாரதிய ஜனதா கட்சி, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, இப்படி தான் கூட்டணியில் வந்துட்டுருக்கு. தனியாக யாராவது போட்டி போடுறாங்களா? இல்லை யாராவது போட்டி போடுறோன்னு அறிவிக்க முடியுமா? இதுவரையில் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்த மட்டும் தனிச்சு நிற்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அண்ணாமலை அவர்கள் விரும்புவதே தனிச்சு நிற்கணும், பாரதிய ஜனதா அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இல்லைன்னா தான் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்கிற ஒரு கருத்தை பதிவு. இல்லை, அதான் அவருடைய சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதமும் விளக்கம் சொல்ல முடியாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். வரவேற்று பேசியிருக்காரு அதிமுக மாவட்டத்தில். என்னத்தை வரவேற்று பேசியிருக்காரு? அதாவது என்ன, கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு. கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, பதில் சொல்றதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு. அதனால அதிமுகவில் ஆதிராஜாராம் சொல்வது வந்து அவருடைய கருத்து, அவருடைய சுதந்திரம் அது. ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு பொதுச்செயலாளர் வந்தேன் ஆகணும்? சர்ச்சைன்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மை அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவங்க இடைக்கால பொதுச்செயலாளராக வரணும். அது பிறகு கட்சி தேர்தல் பண்ணி தொண்டர்கள் முதல் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தது அதிமுகவுடைய கட்சி என்னுடைய. இல்லை, பாஜகவிலிருந்து வெளியேறியவர்கள் அண்ணா நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு மன அதிருப்தியில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து கூட பதிவு செஞ்சுட்டு இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிருந்தாங்க. உண்மையிலேயே அப்படியான ஒரு மன அதிருப்தி வந்து மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கிறதா உங்களுடைய கருத்தை வந்து அவங்க பிரதிபலிச்சிருக்கிறாங்களா? என்னுடைய கருத்தை யாரும் பிரதிபலிக்க முடியாது. என்னுடைய கருத்தை நான் மட்டும்தான் பிரதிபலிக்க முடியும். எனக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தா நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். அந்த மாதிரி மனதளவில் எனக்கு எந்த மாதிரி பாதிப்பும் இல்லை. இல்லை, அது அவருடைய கட்சி. அதாவது என்ன பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்சி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைக்கு நம்ம கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் எல்லா பணிகளும் நடைபெறணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். Right now.